தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆர்டி அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பீல் எப்படி பண்ணுறது, செகண்ட் எப்படி பண்ணுறது, சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் டிஃப்ரெண்ட் தலைப்புகளில் வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரியா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்படி வந்து நாங்கள் ஆர்டிஏ மனு வந்து எழுதுறது, ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறோம்னு சொல்லி நிறைய கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நான் அதில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கேள்விகளுக்கு வீடியோ போடுறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி லேப்டாப் வந்து கவர்மெண்ட் வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் அந்த மாதிரியான கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ் பண்ண அந்த பொருட்கள், இலவச பொருட்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கல. அப்போ நாங்கள் அது எப்படி வந்து கேட்குறது, அதன் மூலயமா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். ஸோ இதில் வந்து இலவச லேப்டாப் கிடைக்க வேண்டுமா அப்படின்ற தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம். பிகாஸ் நிறைய ஏரியாவில் வந்து லேப்டாப் வந்து கிடைக்கல, கவர்மெண்ட் அலோஸ் பண்ணியிருந்தாங்க, 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து லேப்டாப் வந்து கிடைக்கல. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன மாதிரியான கேள்விகளை வந்து கேட்குறது, இது வந்து எப்படி, இது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கா, யார் யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் கொடுக்கல, ஏற்கனவே வந்த லேப்டாப் ஸ்டில் வந்து எங்களுக்கு தராமல் வச்சுருக்காங்க, ஸோ போன இயருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மனுவில் வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அந்த மனு பிரகாரம் நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். அப்போ உங்கள் ஏரியாவில் அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்கேன், நாங்கள் காமிக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரு மாதிரி டாக்குமெண்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் நார்மலாக பென்லேயும் எழுதலாம், இல்லை நீங்கள் சிஸ்டமில் இதை டைப் பண்ணியும் நீங்கள் ஆர்டிஎம் மனுவை சென்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் A4 ஷீட்டில் நீங்கள் எழுதுனாலே போதும். ஸோ இதில் கொடுத்துருக்க நான் தகவலை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க மேஜரான இருக்க பாயிண்ட்ஸ் எதெல்லாம் உங்களுடைய கேள்விகளுக்கு ஒத்துப்போகுமோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பர்டிகுலராக இன்ஃபர்மேஷனை நீங்கள் டைப் பண்ணி, இல்லை நீங்கள் கேட்கக்கூட பாயிண்ட்ஸில் இந்த பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்லி நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்விகளை எப்படி கேட்கணுன்றது தெரியல. அதற்காக தான் நாங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம் இந்த பர்டிகுலர் தலைப்புக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிக்கிறோம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணும்போது இந்த கேள்விகளுடன் உங்களுக்கு தோண வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும், இல்லை அதற்கான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம நீங்கள் ஜஸ்ட் எப்போவுமே நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் மனு இல்லை விண்ணப்பம் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல், பிகாஸ் வந்து நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட், நான் ரொம்ப நிறையா எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், நீங்கள் ஆர்டிஏ ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க, அக்னாலஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு எவிடன்ஸாக இருக்கும். ஸோ அனுப்புனர் உங்களுடைய முகவரி, உங்களுடைய முழு முகவரி வந்து அனுப்புனர்ன்ற இடத்துல போட்டுக்கோங்க. அண்ணன் வந்து பெறுநர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொது தகவல் அதிகாரி, நீங்கள் வந்து இப்போது இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து நம்ம லேப்டாப்காக இந்த மனுவை வந்து எழுதுகிறோம், அப்போ எந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ்ஸு, அங்கே இருக்க பொது தகவல் அலுவலருக்கு வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணி, ஸோ பெறுநர்ன்ற காலத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ பொருள், இப்போது இது வந்து நான் ஜென்ரலாக உங்களுக்கு எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)ன் கீழ் சில தகவலை வேண்டி விண்ணப்பம் அளிக்கிறேன், ஸோ கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே வரோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, வேறு அடிஷ்னலாக வேணால் அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எந்த ஸ்கூல், அந்த ஸ்கூலோட கம்ப்ளீட் அட்ரஸ், எந்த மாவட்டம், வட்டம், கிராமம், இலவச அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து ஸோ இது வரைக்கும் அட்ரஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இலவச லேப்டாப் பை சைக்கிள்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து
என்ன பொருள் இது வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து எதற்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி லேப்டாப், ஒருவேளை வந்து உங்களுக்கு என்னெல்லாம் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டில் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் பொருள் கிடைக்கக்கூடியது இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இலவச லேப்டாப் பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் கீழ்காணும் பட்டியல் வகையில் எங்களுக்கு தெரிவிங்க அளிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். என்ன அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா, பயனாளிகளின் பெயர் முகவரி, லேப்டாப் வழங்கப்பட்ட தேதி, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவரா. இப்போது ஒருவேளை அந்த லேப்டாப் வந்து இது வந்து நீங்கள் ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவர் தான் கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து வேற யாரோ அது ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அப்போது யார் எந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தானா இது இஷ்யூ பண்ணது அப்படின்ற கேள்விகளும் இங்கே நம்ம கேட்குறோம். எந்த தேதியில் அந்த லேப்டாப் வழங்கப்பட்டது, யார் பேர் யார் முகவரிக்கு அந்த பர்டிகுலர் லேப்டாப் எல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு, அந்த ஸ்டாக்லேருந்து யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு, அவங்களுடைய விவரம்லாம் என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போது அதில் உங்களுடைய நேம் வந்திருக்கா வரலையா, அப்படி வரலன்ற சமயத்தில் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கலாம், எதற்காக அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கீங்க, எப்போ வந்து இது கிடைக்கும் அப்படின்ற கேள்விகள் வந்து உங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். ஸோ லேப்டாப் பெற்ற பயனாளிகளின் கையெழுத்திட்ட பெயர் பட்டியல் வழங்கவும். ஸோ இப்போது ஒருவேளை ஒரிஜினல் பர்சன் தான் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அப்போது அவங்க சைன் பண்ண அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இதன் மூலயமா அந்த நபர் தான் வாங்கியிருக்காங்களான்றது நமக்கும் வந்து தெரிய வரும். ஸோ பயனாளிகளின் தேர்வு குழுவில் இடம்பெற்றவர்களின் பெயர்கள், அதாவது இப்போது யார் யாரெல்லாம் எந்த இப்போ வந்து நாட் ஓன்லி எக்ஸாம், இப்போது 12th முடித்தவங்களுக்கு தான் லேப்டாப், இல்லை 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் லேப்டாப், இப்போ இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அப்போது அதில் பாஸ் பண்ணி வந்திருக்க கேடர் அந்த பர்சன்களுக்கு தான் அந்த பர்டிகுலர் லேப்டாப் வழங்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயனாளிகள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர், ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான கேள்வி. ஒருவேளை இப்போ நீங்கள் 1லேருந்து 100 லிஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 50வது பேராக இருக்கீங்க, உங்களை மிஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொன்னால், அதையும் வந்து நீங்கள் இங்கே தெரியப்படுத்தலாம். இதன் மூலயமா என்ன ஆகும்னு சொன்னால், எதற்காக அந்த செலெக்ஷன் நடந்துச்சு, அந்த செலெக்ஷன் எதன் மூலயமா நடந்தது, எதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் இன்னும் தெள்ளி தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம 5th பாயிண்ட் பார்க்குறோம். ஸோ மேற்கண்ட கிராமத்தில் லேப்டாப் வழங்கப்பட்ட விபரம் அடங்கிய கோப்பினை பார்வையிடவும், தேவையானவற்றை நகல் எடுக்கவும் அனுமதி வழங்கவும் அப்படின்றத கேட்டுருவோம். பிகாஸ் வந்து கவர்மெண்ட் பதிவு ரெக்கார்ட்ஸில் என்னென்னலாம் வந்து யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக் வந்துச்சு, எதெல்லாம் மீதம் உள்ளது, இதை யாருக்கு வழங்குறதுக்காக வச்சுருக்காங்க, ஸோ இனி என்ன நடவடிக்கைலாம் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸில் கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்க அந்த சர்டிஃபிகேட் காப்பியை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இன்னும் தெளிவாக அதற்கான விவரம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைனலாக மேல்முறையீட்டிற்கான அலுவலரின் முகவரி, ஸோ ஃபஸ்ட்டு அப்பீல், 30 நாளைக்குள்ளே இதற்கான டேட்டா வரலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பீல் போகிறதுக்காக அந்த டீட்டெயில்ஸை நம்ம கேட்குறோம். ஸோ ஃபைனல், எஞ்சிய பயனாளிகளின் எந்த தேதிக்குள் வழங்கப்படும், அதாவது பேலன்ஸ் வந்து இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எப்போ வந்து இது வழங்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஸ்டாக்ல இருக்க அந்த மீதமுள்ள அந்த பர்டிகுலர் பொருட்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ சென்ற வருடம் லேப்டாப் பெற்ற பயனாளிகளின் கையெழுத்திட்ட பெயர் பட்டியல் வழங்கவும் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். ஸோ இந்த கொஷின் எதுக்குன்னா, லாஸ்ட் இயரும் இதே மாதிரியான லேப்டாப் இஷ்யூ பண்ண அந்த முறைகள்லாம் வந்து நடந்திருக்கா, இல்லை அதிலும் யாராவது பாக்கி இருக்கிறாங்களா, இதில் என்ன மாதிரியான அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் வந்து நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை வந்து முறைகேடு இருக்குதுன்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் சர்வன்ட்டோட சுப்பீரியர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கான ஒரு முக்கிய பயன்பாடாக இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேள்விகள் நீங்கள் கேட்கும் பொழுது
உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான பர்சன், அதற்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கரெக்டான பர்சன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவும் வந்து கிடைச்சிடும். ஸோ அதற்காக தான் இந்த டீட்டெயில்ஸை நம்ம வாங்குகிறோம். ஸோ ஃபைனலி நீங்கள் 10 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வந்து இதில் ஒட்டணும். அது வந்து நீதிமன்ற கட்டண ஸ்டாம்பாக இருக்கலாம், அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், இல்லை ஐபிஓ ஃபார்மாக போஸ்ட் ஆஃபீஸ் கட்டணமாக இருக்கலாம். அந்த 10 ரூபாய்க்கான கட்டணத்தை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் கீழ்கண்ட முகவரிக்கு எனக்கு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை அனுப்பணுன்றத சொல்லிப்பீங்க. ஸோ அந்த முகவரியை கொடுத்துருங்க. இடம், நாள், உங்கள் டேட்டோடு சேர்ந்த கையொப்பத்தை கீழே வந்து சைன் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நீங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் நாட் ஓன்லி இந்த லேப்டாப், வேறு எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அதற்கு வந்து இது நான் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸை ஒரு ஆடான நீங்கள் எடுத்துக்கலாம். அது தவிர வேறு எந்த கேள்விகள் கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். வேறு எந்த தகவலாலையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதற்கான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.